இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க, உங்களுக்கான அப்டேட் உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேக்ட்ரியிலேருந்து வர டிரைவ் எப்படி பார்ட்டிஷன் பண்ணுறதுன்னு. இப்போ பார்ப்பீங்க, இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிரைவ் தான், எஸ்என் ஒரே ஒரு டிரைவ் தான் இருக்கும். என்டையராக ஹார்ட் டிஸ்க் மொத்தமே ஒரு டிரைவாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து சி டிரைவில் மட்டும் இருக்கும். ஓஎஸ் கரப்ட் ஆகிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுடைய பர்சனல் டேட்டாஸ் அண்ட் ஃபைல்ஸ் வந்து டெலிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து டிரைவை வந்து பார்ட்டிஷன் பண்ணி இன்னொரு டிரைவை பிரிச்சுக்கிட்டு அதில் நமக்கு தேவையான டேட்டா அதில் வைக்கும்போது நம்ம டேட்டா சேஃபாக வச்சுக்கலாம். இப்போ அது எப்படி டிரைவ் பார்ட்டிஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த டிரைவ் பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு விண்டோஸில் டிஸ்க் எம்ஜிஎன்டி அப்படின்னு டைப் பண்ணும்போது இங்கே வரும், டிஸ்க் அண்ட் ஃபார்மேட் டிஸ்க் பார்ட்டிஷன் சொல்லி இந்த ஆப்ஷன் வழியாக பண்ணணும். இது வந்து விண்டோஸ் டிஃபால்ட் ஆப்ஷன். அது இல்லாமல் நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது டிஸ்க் பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு. எப்பவுமே அட்வைசபிள் என்னென்னா விண்டோஸ் டிஃபால்ட் வழியாக பண்ணுறது அட்வைசபிள். இதில் முடியல அப்படின்னும் போது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பண்ணுறது அவங்களுடைய ஓன். இப்போது இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரன் கமாண்ட் வழியாக எடுக்கிறது எப்படின்னு பார்த்தோம். அப்படி இல்லை அப்படின்னா மை பிசி ஐக்கானை ரைட் கிளிக் பண்ணுங்கள், மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த மேனேஜ்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், ஓப்பன் பண்ணி அதில் வந்து கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஸ்டோரேஜ் அந்த ஆப்ஷனுக்குள்ளே டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இப்போ இந்த விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ எப்படி பார்ட்டிஷன், சி டிரைவ் ஆஸ் எ சி அப்படின்றது தான் வந்து மெயின் பார்ட்டிஷன். இப்போ இதை வந்து இந்த பார்ட்டிஷனே ஷ்ரிங்க் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஷ்ரிங்க் வால்யூம்னு இருக்கும், ஷ்ரிங்க்னு கொடுக்குறீங்க. இது கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும். டோட்டலாக இருக்கிறது எவ்வளோ வால்யூம் வந்து ஷ்ரிங்க் பண்ண போகிறோம் அப்படின்றது கல்குலேட் பண்ணும். இப்போ நமக்கு அதில் வந்து 200 GB வந்து ஓஎஸ்க்காக வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் ஷ்ரிங்க் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இப்போ டோட்டல் அவைலபிள் 95270 இருக்குது. இதை நீங்கள் வந்து ரெக்கமெண்டட் சைஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறேன், ஸ்ட்ரீம் பண்ணிட்டோம். இப்போது சி டிரைவில் 437 GB இருக்குது, தென் அன்அலாட்டட் ஸ்பேஸு 463 இருக்குது. மாற்றிக்கிட்டு இப்போ இந்த அன்அலாட்டட் ஸ்பேஸ்க்கு வந்து நியூ வால்யூம் என்ன வைக்கிறதுன்றது நியூ வால்யூம் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ரைட் கிளிக் பண்ணி தென் நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. என்ன டிரைவ் இப்போ வந்து டிஃபால்ட்டாக விண்டோஸ் டிஃபைன் பண்ணுற டிரைவ் ஃபர்ஸ்ட் நமக்கு ஆப்ஷனலாக தருது இ தான் தருது, அதனால் அதே டிரைவ் அந்த நேம் சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஜஸ்ட் நெக்ஸ்ட் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்டிஎஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம் ஃபார்மேட்டில் வந்து ஃபார்மேட் பண்ணட்டுமான்னு கேட்குது. எஸ் நான் கொடுத்துருங்க, ஃபினிஷ் கொடுக்குறோம், ஃபினிஷ். இப்போ ஃபார்மேட் ஆகிட்டு அடிஷ்னலாக ஒரு வால்யூமாக வந்து டிஸ்பிளே இருக்கும். இப்போ நீங்கள் மை கம்ப்யூட்டரில் போயிட்டு பார்க்கும்போது காட்டும் சி டிரைவ் ஓஎஸ் கூட வந்து டிஃபால்ட்டு மெயின் பார்ட்டிஷன். இப்போ நியூ பார்ட்டிஷனாக வந்து நமக்கு வந்து 462 GB வந்து நியூ பார்ட்டிஷன் கிடச்சிருக்கு. தேங்க்யூ.